வெல்கம் டு கிளி லெஜன்ஸ் யூடியூப் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஆர்கானிக் மேட்டர் டீ இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக் ஆர்கானிக் மேட்டர் டிகம்போசிஷன் இல்லாத கொஷின் பேப்பர் இருக்காது ஆர்கானிக் மேட்டர் டீ கம்போசிஷன் முன்னாடி கார்பன் சைக்கிளிங் பற்றி நம்ம தெரிஞ்சிக்கலாம் கார்பன் சைக்கிள்னா கார்பன் ஒன் ஆஃப் த மேஜர் பில்டிங் பிளாக் ஆஃப் ஆல் லிவிங் திங்ஸ் நியர்லி ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் செல்இஸ் மேட் அப் ஆஃப் கார்பன் நம்மளோட எல்லோரும் எல்லாரோட ப்ராக்ரஸ்க்கும் கார்பன் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பில்டிங் பிளாக்காக இருக்குது இன் கார்பன் சைக்கிள் என்னென்னா இன்வால்ஸ் த இன்ஆர்கானிக் சிஓ டு ஃபிக்ஸேஷன் லைக் பிளான்ட் எடுத்துக்கலாம் பிளான்ட் ஃபோட்டோஸ் மூலமாக சிஓ டு ஃபிக்ஸ் பண்ணுது ஃபிக்ஸ் பண்ண சிஓ டூ பிளான்ட்டை சாப்பிட்றது மூலிமா அனிமல்ஸ் ஹியூ அதர் ஹியூமன் பீங்ஸ்க்கு வந்து போய் சேருது ஆஃப்டர் டெத் ஆஃப் பிளான்ஸ் அனிமல்ஸ் ஹியூமன்ஸ் இந்த கார்பன் எல்லாம் வந்து சாயிலில் ஸ்டோர் ஆகுது அட் த சேம் டைம் பிளான்ட் அன்யூ அன்யூட்டிலைஸ்டு கார்பன் மைக்ரோஆர்கானிசமாக யூட்டிலைஸ் பண்ணுது இதெல்லாம் டெத்தான மட்டும் இந்த கார்பன் வந்து ரெஸ்பிரேஷன் மூலிமா திருப்பி சிஓ டூவா எலிமெண்டல் சிஓ டூவா அட்மாஸ்ஃபியருக்கே போயிடுது இதுதான் கார்பன் சைக்கிள் த கோர் தீம் ஆஃப் த கார்பன் சைக்கிள் தென் இப்போ ஆர்கானிக் மேட்டர் டீ கம்போசிஷன் கேட்டால் ஃபஸ்ட் நம்ம என்ன எழுதுனோம் வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் த சோர்ஸ் வாஸ்

எல்லாத்துக்கும் தெரியும் செல்லுலோஸ் ஹெமிசிலோஸ் இதனால தான் பிளான்ட் பிளான் செல்லிஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ் ஹெமிசிலோஸ் அப்போனா இதெல்லாம் டீக்ரேட் பண்ண செல்லோஸ் ஹெமிசுலோஸ் லிக்னின் இதெல்லாம் டீக்ரேட் பண்ணாதான் அதை ஃபுல்லாக டீக்ரேட் பண்ண முடியும் ஸோ வாட் ஆர் த ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ் சிக்ஸ் மேஜர் ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ்னால் செல்லுலோஸ் ஹெமி செலுலோஸ் லிக்னின் வாட்டர் சால்யுபுள் ஃபிராக்ஷன் ஈதர் அண்ட் ஆல்கஹாலிக் சாலுபுள் ஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் அட்லாஸ்ட் ப்ரோட்டீன் மேஜர் காம்போனன்ட் வந்து செல்லுலோஸ் ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்கானிக் மேட்டர் இருக்க முஷ்னா என்னென்ன எழுதுனா வாட் ஆர் த சோர்ஸ் ஆஃப் த ஆர்கானிசம் அந்த ஆர்கானிக் மேட்டர்னா இந்த சாய் பிளான்ட் ரிமைனிங்ஸ் அந்தளவு அதெல்லாம் எழுதணும் தென் என்னென்ன ஃப்ராக்ஷன்ஸை அதை டிகிரேட் பண்ணணும் இப்போ பிளான்ட்னா பிளான்டில் என்னென்ன ஃப்ராக்ஷன்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்ல போகிறேன் அதில் என்னென்ன இப்போ செலு இப்போ பிளான்ட்னா பிளான்ஸ் எவ்வளோவில் டிகிரேட் தான் ஃபர்தர் டிகிரேடேஷன் இருக்கும் அதாவது அனிமல் அனிமலோட ஸ்கின்னால் அனிமலோட ஸ்கின்ல இருக்க ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாம் டிக்ரேட் பண்ணால் தான் ஃபர்தரான டிகிரேடேஷனில் நடக்கும் அதாவது என்னென்ன ஃப்ராக்ஷன்ஸ் இருக்கும் அதாவது ப்ளான்ட்னா செலுலோஸ் ஃபஸ்ட்டு மேஜராக செலிலோஸ் இருக்கும் ப்ளான்ட்டில் எவ்வளோ செலுலோஸ் கண்டிப்பாக இருக்கணும்னா ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் பிளான்ட் ட்ரைவேட் கன்சிஸ்ட் ஆஃப் செலுலோஸ் தென் ஹெமிசெலோஸ் எவ்வளோ இருக்குன்னா டென் டு தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் பிளான்ட் ட்ரைவேட் அடுத்த ஃபர்தராக லிக்னின் ஃபைவ் டு தேர்ட்டி பர்சன்ட் Then other soluble fractions. Then based on the degradation capacity of those co those component, they are category, categorized into three divisions. First, rapidly degraded, so decomposed uh, component, na uh, sugars, starch, proteins. Then less rapidly decomposed, na uh, hemicellulose, cellulose. వెరీ స్లోలి డీకోస్ ఫేటు వేక్స్ రెజన్ లెగ్నో స్లోలి డీగ్రేడ కాంపౌనట్ అదేమారి ఫేట్ ఇదోడ క్యాటల్ కాంప్లెక్సా మెటీరి డగ్రేడా లెట్ ఆగం షుగర్ స్టార్ట్లా ఈసీ డీగ్రేడో ఫాలో బై హెమిస్లో అండ్ వె స్లోలి డీకంపోస్ట్ ఫ్యాక్స్ ఫ్యాట్స్ లికీన్స్ దెన్ వెన్ ఆర్గనక్ మెటరీస్ ఆర్డ టు సయిల్ ద జెనరల్ రియాక్షన్ డేక్ ప్లేస్ ఇన్కూడ్స్ Organic mat uh, matters undergoes enzymatic oxidation process that yield CO2, water, energy and heat. Then essential elements such as nitrogen, phosphorus, silicon are released and immobilized by a series of reactions. Compounds very resistant to microbial action is formed either through modification of compounds or by microbial synthesis. Okay. This is the basic concept. First one the சோர்ஸ் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் டீகம்போஷன் எழுதுகிறோம் அதுக்கப்புறம் வாட் ஆர் த காம்பவுன்ஸ் டிகிரேட் பண்ணணும் அது அப்புறமேட்டும் டிகம்போசிஷன் ரேட்டை பொறுத்து என்னென்ன பாட்டு பிரிக்கிறாங்க அப்புறம் டிகிரேடேஷனாக என்ன ப்ராசஸ் இந்த கெமிக்கல் ஃபார்முலா வந்து எழுதிக்கோங்க அல்லது இப்போ தனித்தனி காம்பவுண்ட்ஸாக எப்படி டீக்ரேட் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு செல்லுலோஸ் செலுலோஸ் இஸ் த மோஸ்ட் அபடன் பயோபாலிமர்ஸ் ஆன் தர்த் இட் இஸ் அ பாலிமர் ஆஃப் டி க்ளூகோஸ் யூனிட் லிங்க்டு வித் பீட்டா ஒன் ஃபோர் கிளைகோசிடிக் குளுக்கோசிடிக் பயோமோ பாண்ட்ஸ் லிங்கேஜ் இட் இஸ் எ லீனியர் செயின் எபவுட் தேர்ட்டி த்ரீ பெர்சன்ட் ஆஃப் செல்லோஸ் இஸ் ப்ரெசன்ட் இன் ட்ரை மேட்டர் ஆஃப் ஆல் பிளான்ட் பயோமாஸ் இதை மட்டும் நீங்கள் எழுதினா போதும் செல்லோஸ்ங்கிறது ஒரு ப பயோபாலிமஸ் அபடண்ட்லி பிரெசன்ட் இன் எர்த் விச் இஸ் எ டி டி க்ளூகோஸ் யூனிட் லிங்க்டு வித் பீட்டா ஒன் ஃபோர் க்ளை குளுக்கோசிடிக் லிங்கேஜ் இதை எழுதிட்டு நீங்கள் இந்த ஈக்குவைஷன் எழுதணும் செல்லுலோஸ் செல்லுலோஸ்லேருந்து ஃபஸ்ட்டு அது கிட செலுலோஸ் செல்லுலோஸ்லேருந்து செருலோபயோஸ் செருலோபயோஸ் கிடைக்கிது அது எது மூலிமா செல்லுலோஸ் டிகிரேடாகவே எண்டோ குளுக்கோனைஸ் தென் டி டிக்ளுக்கோஸ் உருவாகுது டி டிக்ளுக்கோஸ் எது மூலியமாக கிடைக்கிதுன்னா பீட்டா குளுக்கோசிடேஸ் அப்படின்ற என்சைம் வந்து ஹைட்ரலைஸ் ஆக பண்ணுறதுனால குளுக்கோஸ் கிடைக்கிறது இந்த ப்ராசஸ் எழுதிருங்க தென் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிளாக செல்லோடைக் ஆர்கானிசம் எழுதிக்கோங்க देन हेमिसेलुलोस हेमिसेलुलोस ना सेलुलोस करते थे हेमिसेलुलोस और प्लांट ले हेमिसेलुलोस करते थे अर्थ पार्ट है ना रखना हेमिसेलुलोस हेमिसेलुलोस इस अ मोनोमर ऑफ डिफरेंट शुगर्स हेमिसेलुलोस करते थे और मोनोमर ऑफ द डिफरेंट शुगर्स लाइक पेंडो शुगर्स हेक्सो शुगर्स फॉर एग्जांपल जाइलोस मैनोस गैलेक्टोस रामनोस अराबिनोस यूरानिक एसिड्स और Sugars, monomers sugars of hemicellulose. They are water soluble polymers, contains 500 to 3000 units of monomers as branch short chains. Hemicellulose on mm -hmm. both aerobic and anaerobic process molema -hmm. degrade. Mm -hmm. Then another example I like. aspergillus, ketomium, pencillium, rhizophus, trichoderma, fusarium, mostly இதில் வந்து பேசிலஸ் இது பேஸிலஸ் குரூப்ஸு சுடோமோனஸ் குரூப்ஸு இதெல்லாம் காமனாக வரும் பேக்டீரியாவில் அதே மாதிரி ஃபங்கலில் ஆஸ்பர்ஜிலஸு பென்சிலியம் இதெல்லாம் காமனாக வரும் தென் லிக்னின் டிகிரேஷன் லிக்னின் டிகிரேஷனால் ரொம்ப முக்கியமானது லிக்னின் ஈஸ் தேர்ட் அபடன்ட் பயோபாலிமர் எம்பர்ட் வித் பிளான் டிஷ்யூ அண்ட் அக்கௌண்ட் அபவுட் டென் டு தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் ட்ரை மேட்டர் கண்டென்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் லிக்னின் வந்து தேர்ட் மோஸ்ட் அபர்டன்ட்டு ஆஃப்டர் த செல்லோஸ் அண்ட் எபிசிலோஸ் விச் கன்சிஸ்ட் ஆஃப் டென் டு தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் பிளான்ட் ட்ரை மேட்டர் it is resistant to degradation microbial degradation depends upon the other associated molecules like cellulose and hemicellulose it is very difficult to difficult to degrade however these molecules our lignins are decomposed by certain groups of basidiomycetes lignin degradation பாக்டீரியா கம்பேர் டு பாக்டீரியா ஃபங்கல் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது கம்பேர்ட் டு பாக்டீரியா ஃபங்கை தான் மோஸ்ட்லி டிகிரேட் பண்ணுது லிக்னினை அதில் இம்பார்ட்டன்ட் குரூப்ஸ் என்னென்னா பெசிரியோமைசிட்ஸ் இந்த ஈக் இந்த ஈக்குவேஷன்ஸை என்ன பண்ணீங்கன்னா லிக்னின் கோனிஃபெரல் ஈதர் ஃபாலோட் பை கோனிஃபெரல் ஆல்கஹால் கோனிஃபெரல் ஆல்கையை அது வந்து வனிலினாக மாறுது தென் வனலிக் ஆசிடாக மாறுது அந்த ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக எழுதணும் தென் அதோட எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க இதோட லிக்னின் டிகிரேடேஷன் முடிஞ்சது தென் ஸ்டார்ச் டிகம்போசிஷன் ஸ்டார்ச் டிகம்போசன் ஸ்டார்ச் மேடப் ஆஃப் அமேலோஸ் அண்ட் அமேலோ பக்டீன் ஸ்டார்ச் வந்து அமேலேஸ் என் செய்யும்னால மால்டோஸா மாறுது தென் மால்டோஸ் டூ க்ளூகோஸா மாறுது த்ரூ ஆல்ஃபா குளுக்கோசிடேஸ் என் தென் சிஎன் ரேஷியோ சிஎன் ரேஷியோ சீஎன் ரேஷியோலாம் எவ்வளோ இருக்கணும் மேக்ஸிமம் டிகம்போஸ்டிங் சிஎன் ரேஷியோ எவ்வளோ டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் பர் மிம்மொபிளைசேஷன்னா எவ்வளோ சிஎன் ரேஷியோ இருக்கணும் ஹியூமஸில் எவ்வளோ சிஎன் ரேஷியோ இருக்கும் அதே அதேமாதிரி கவுடங்கில் டீகம்போஸ்ட் மெட்டீரியலில் எவ்வளோ சிஎன் ரேஷியோ இருக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க தென் ஹியூமஸ் ஹியூ கம்போஸ்ட் லைக் ஹியூமஸ் இஸ் மேட் அப் ஆஃப் டீகம்போஸ்ட் ஆர்கானிக் மெட்டீரியல் கம்போஸ்ட் யூஷுவலி ரெஃபர் டு மெட்டீரியல் க்ரியேட்டட் பை பீப்புள்

மீதி இருக்க ஆர்கானிக் மேட்டர் தட் இஸ் டார்க் கலர் அண்ட் ஃபேர்லி ஸ்டேபிள் சாயில் ஆர்கானிக் மேட்டர் தான் ஹியூமஸ் ஹியூமஸில் ஃபுல்லி டிகம்போஸ்ட் ஆர்கானிக் மேட்டர்னு சொல்லுவாங்க ஹியூமஸ் கேன் பி டிஃபைன்ட் அஸ் அ லிக்னோ ப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் இது ரொம்ப முக்கியம் ஹியூமஸ் டிஃபைன் அஸ் லிக்னோ ப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் பிகாஸ் ஹியூமஸ் மோஸ்ட்லி கன்டைன்ட் லிக்னீன் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ஹியூமஸ் கன்டைன்ட்ஸ் லிக்னின் தென் தேர்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் அமினோ ஆசிட் இக்னேஸ்னு சொல்லுமாடி லிக்னோ புரோட்டீன் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க இல்ல லிக்னோ அமினோ காம்பவுண்ட் அமினோ காம்ப்ளெக்ஸ் அமினோ ஆசிட்ஸ் அன லிக்னோ அமினோ ஆசிட்ஸ் காம்பவுண்ட்னு சொல்லுவாங்க பிகாஸ் 45% ஆஃப் லிக்னிங் காம்பவுண்ட்ஸ் இருக்கு 35% ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் காம்பவுண்ட் இருக்கு இது ரொம்ப முக்கியம் லிக்னோ புரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் ஆர் லிக்னோ அமினோ ஆர் அமினோ ஆசிட் லிக்னிங் காம்ப்ளெக்ஸ் அப்படினு சொல்லுவாங்க தென் ஹியூமஸ் வந்த ஹியூமிக் ஆசிட் Humic acid over fraction of brickla. Among the fraction of humus, humic acid have been reg regarded as the oldest and most persistent. Bacteria and algal protoplasm with their attendant biological constituent contribute in large measure to the nutritive value of humus. It contains phenolic compounds. The humus is known as raw humus. இப்போ ஹியூமஸில் ஃபினாலிக் காம்பவுண்ட்ஸ் அதிகமாக இருந்தால் தட் இஸ் காலஸ் ரா ஹியூமஸ் ஹியூமிக் ஆசிட் ஹியூமிக் ஆசிட் ஃபல்விக் ஆசிட் ஹியூமின் இது மூணுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக பார்த்துக்கணும் சிஎன் ரேஷியோ இருக்குன்னு சொல்லியிருந்தேன் சிஎன் ரேஷியோ வந்து ஹியூமஸ்க்கு எவ்வளோ இருக்குன்னா டென்இஸ் டு ஒன் தென் கம்போஸ்டில் எவ்வளோ இருக்கணும்னா ஹியூ சிஎன் ரேஷியோ ஃபிஃப்டின் டு ட்வெண்ட்டி இந்த ஆர்கானிக் மெட்டர் டிகம்போசிஷன் நெக்ஸ்ட் ஆர்கானிக் மேட்டர் டிகம்போஷனெலாம் என்ன எழுதணுன்னா ஆர்கானிக் மேட்டர் சோர்ஸ் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் தென் என்னென்ன ஃப்ராக்ஷன்ஸ் இருக்குது என்னென்ன காம்போனட்ஸ் இருக்குது அது டிகிரேடேஷன் பொறுத்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது தென் ஃபஸ்ட்டு அந்த ஒ ஒன் பை ஒன் எழுதணும் ஃபஸ்ட்டு செல்லுலோஸ் செல்லுலோஸ் எதுனா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸு அதோட ஈக்குவேஷன்ஸு அதோட எக்ஸாம்பிள் அதை செல்லுலோஸ்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸு அதோட ஈக்குவேஷன்ஸு ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் இருக்குது அது ஹெமிசிலோடஸில் எமீசோலோ கேரக்டர்ஸ் எமீசுலோஸ்னா எப்படி இருக்கும் அது பென்டோஸ் சுகராக இருக்கும் ஹெட்டோ ஹெட்ஸோஸ் மோனோ சுகர்ஸாக இருக்கும் அது எதுனா அப்புறம் அதோட எக்ஸாம்பிள்ஸ் தென் லிக்னின் லிக்னின்னா மோஸ்ட் அன்டிர டிகிரேடபுள் ஃப்ராக்ஷன் வென் கம்பேர்ட் டு செலுலோஸ் அண்ட் எமிசுலோஸ் அது மேஜராக இதாக ஆகுது பெஸ்டியோ பெஸ்டியோமேசிஸ் ஃபங்கை லைக் ம வெஜிடபுள் லைக் ஃபங்கைனால மோஸ்ட்லி ஃபங்கைனால ஆகுது அது ஸ்டார்ச் காம்போனன்ட் தட் இஸ் மேட் அப் ஆஃப் அமிலோஸ் அமிலோபெக்டின் ஸ்டார்ச் இஸ் ஐடலைஸ்டு பை அமிலேஸ் விச் Which again, product was maltose, then it, it will be converted into glucose uh, through alpha glucosidase enzymes. Another example, then protein decomposition. Protein decomposition on the protein on the first polypeptides amaro, then peptides amaro. Pep, uh, uh, sorry, first proteins on the polypeptides, then peptides, amino acids, and ammonia amaro, then organic acids, alcohol, aldehydes அதிலிருந்து கார்பன் டை ஆக்சைட் ப்ளஸ் வாட்டராக மாறும் நான் ப்ரோட்டீன் டீ கம்போஷனில் ப்ரோட்டீன் வந்து ஃபஸ்ட்டு பாலிபெப்டைட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் ஆர் மே மேடப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் அது எல்லாத்துக்கும் தெரியும் ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன் வந்து வந்து என்ன கன்வெர்ட் ஆகணும் பாலிபெப்டைட்ஸ் தே பாலிபெப்டைட்ஸ் ப்ளஸ் ப்ரோ பெப்டைட்ஸ் ப்ளஸ் அமினோ ஆசிட்ஸ் ப்ளஸ் அமோனியா இதில் இருந்து ஆர்கானிக் ஆசிட் ஆல்கஹால் ஆல்டிகைட்ஸாக கன்வெர்ட் ஆகும் அதிலேருந்து கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்ராக மாறும் இதுதான் ப்ரோட்டீன் கம்போஷன் தென்